கவலை என்றால் என்ன உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லி கொடுத்ததே இல்ல காசு எப்படி வருகிறது பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்ததே இல்ல வாழ்க்கை உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தா நம்முடைய கஷ்டத்தை பிள்ளைக்கு சொல்லப்படாது நாம பட்ட கஷ்டத்தை பிள்ளை பரப்படாது கிடையாது என் தாத்தா நடந்து போனார் ரைட்டா எங்க அப்பா பைக்ல போனார் நான் கார்ல போறேன் என் பிள்ளை பிஎம்டபிள்யூல போறோம் என் பேர பிள்ளை ஃபெராரி கார்ல போவான் அதுக்கு அடுத்த பிள்ளை மறுபடியும் நடந்து போவான் இதான் நடக்கும் அவ்வளவுதான் ஏன் நடக்கும் போது இதுக்கு இந்த பாடுபடுறீங்க நடந்து போன மனிதன் தன் கஷ்டத்தை உணர்கிறான் கஷ்டத்தை உணர்கிறவனுடைய டஃப் டைம்ஸ் அவனுக்கு பெஸ்ட் ரூட்ஸை கிரியேட் பண்ணி தருது வாழ்க்கையில சிரமப்படுகிற போது நல்ல வழி எதிர்ந்து தேடி கண்டுபிடிக்க வேண்டிய மனசு அவனுக்கு வாய்க்கிறது அவளுக்கு வாய்க்கிறது அவங்க என்ன பண்றாங்க அதாவது ஒரு வார்த்தையில சொல்றாரு டஃப் டைம்ஸ் மேக் ஸ்ட்ராங் மேன் ஒரு குழந்தையோ அல்லது உங்களுடைய நீங்களோ கூட ஒரு டஃப் டைம்ல தான் ஸ்ட்ராங்கான மனிதர் ஆவீங்க எல்லா சௌரியமும் இருக்கப்ப எவனு பெருசா ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டான் ரைட்டா இன்னைக்கு இப்போ இந்த இடத்துல ஒரு செட் போட்டு பக்காவும் நடக்குது இப்போ மழை பெஞ்சா என்ன செய்யணுங்கிறதுக்கு பிளான் பண்ணி வச்சிருப்பாரு உங்க கலெக்டர் இல்லையா ஏன்னா அது பத்து அக்கேஷனை பார்த்துருப்பாரு அவர் மனசுக்குள்ள மழை எல்லாம் பெருசு தொலைய வேண்டாம் ஏடா அப்ப சொல்றேன் பிளான் பி தான் பெருசு ரைட் தானே பிளான் பி தானே பெருசு அப்ப டஃப்பான டைம் தான் ஒரு ஸ்ட்ராங்கான ஆளை உருவாக்கும் அந்த ஸ்ட்ராங்கான ஆள் தான் ஈஸியான டைம்ஸ் உருவாக்கும் அந்த ஸ்ட்ராங்கான ஆளால தான் பிரச்சனைகளை களைவது எப்படி என்று கண்டுபிடிக்க முடியும் அந்த ஈஸியான ஆள் என்ன பண்ணிருப்பான் அடுத்தது ஈஸி இதை என்ஜாய் பண்ண நம்ம பிள்ளை நம்ம தாத்தா டஃப்பான ஆள் ஸ்ட்ராங்கான ஆளா மாறுவார் அவருக்கு டஃப்பான கஷ்டமான பிரச்சனைகள் வரும் அவர் ஸ்ட்ராங்கான மனுஷனா மாறுவாரு அவர் வாழ்க்கை எப்படி எளிதாக நடத்துவது என்று கண்டுபிடிப்பார் அந்த பாதையில வர்றப்பள்ள அதை என்ஜாய் பண்ணும் அது என்ன தெரியுமா ஈஸி வேஸ் மேக்ஸ் வீக் மேன் அவ்வளவுதான் கஷ்டம் ஸ்ட்ராங்கான ஆளை கொடுத்துச்சுன்னா ஜாலியா சந்தோஷமா பிரச்சனை இல்லாம இருக்கிறது வீக்கான மனுஷன் உருவாக்கும் அந்த வீக்கான மனுஷன் மறுபடியும் ஒண்ணு பண்ணிவிடுவான் அவன் என்ன பண்ணிவிடுவான் சோழிய முடிச்சுட்டு போயிடுவான் அவ்வளவுதானே இதுதான் அவ்வளவுதான் லைஃபோட பிலாசபி அப்ப பிள்ளைகளுக்கு சௌகரியமான ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறதுக்கு பேர் வாழ்க்கை இல்லை நாம எல்லாம் நினைக்கிறோம் நம்முடைய கடமை எதுவும் நினைக்கிற கிடையாது உங்கள் கடமை உங்கள் பிள்ளை சௌகரியம் குறையாமல் வாழ்வதற்கான சொத்தை சேர்ப்பது அல்ல உங்கள் கடமை நாளை என்ன நாளைக்கு பிள்ளைக்கு தேவைன்னா பணம் வந்துட்டு பிக்சட் டெபாசிட்ல போட்டு வைக்கணும் அதல்ல உங்கள் மகளுக்கு ஒரு பெரிய இடத்துல திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் அது அல்ல அவர்கள் லைஃப்ல செட்டில் பண்ணிட்டு இந்த வாழ்க்கை எப்படி மாறும் என்று யாராலும் கணிக்க முடியாது என்னைக்காவது நினைச்சீங்களா நாமெல்லாம் ஜோக் அடிச்ச விஷயத்துல நம்ம பண்ணிவிட்டாங்களா இல்லையா வீட்டை அடைச்சிட்டு வீட்டுக்குள்ள மூடிக்கிட்டே இருக்கிறான்னு உலகம் முழுக்க சொல்லிட்டாங்க உலகத்துல மிகப்பெரிய ஆளுனாலுவோ செவ்வாய் கிழமனானுவோ டொட்டோன்னாலுவோ ஏதோ ஒண்ணுனாங்க ஒரே ஒரு கிருமினா பூரா பேரும் போய் கூட்டிக்கிட்டான் அதுவும் தனித்தனி ரூம்ல வேற உள்ளே நல்லவேளை செல்போன் இருந்துச்சு இந்த ரூம்ல இருந்து அந்த ரூம் பேசுறாங்க அந்த ரூம்ல இருந்து பேசுறாங்க எவனாவது கிளப்பி விட்டுருந்தா செல்போன் வழியாக பேசினால் கொரோனா பரவும்னு சோழி முடிச்சு அதையும் செஞ்சு விட்டுக்கலாம் விட்டுட்டாங்க அப்ப மனிதர்கள் பலசாலி அல்ல என்பதை சில நேரங்களில் இயற்கை நமக்கு அறிவுறுத்தி விட்டு போகிறது அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்னா என்னுடைய நான் செத்த பிறகு கூட எப்படி சௌகரியமா இருப்பதற்கான ஒரு வாழ்க்கையை நான் உருவாக்கி தருவதற்கு பெயர் வாழ்க்கை என்று நாம நினைத்துக் கொண்டிருக்கோம் அது வல்ல வாழ்க்கை ஏழ்மையாக இருந்தாலும் சரி பணமாக இருந்தாலும் சரி நெருக்கடியாக இருந்தாலும் சரி சௌகரியமாக இருந்தாலும் சரி எந்த சூழ்நிலையிலும் வாழ்க்கையை மகிழ்வோடு எதிர்கொள்ளுகிற துணிச்சலையும் அறிவையும் நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு தரணும் அதுக்கு பேர் தான் வாழ்க்கை நாம என்ன பண்ணிக்கிறோம் அவனுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் கையாள தெரியாத ஒரு பிள்ளையை பெத்து வச்சுட்டு ஐயோ அவனுக்கு கையாள தெரியாதுன்னு சொல்லிட்டு அவனுக்காக காலம் முழுக்க எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே உட்காந்துருக்க பாக்குறோம் அது எப்படி லைஃபா இருக்க முடியும் யூ கான் லே ரோட் ஃபார் யுவர் கிட்ஸ் இன்ஸ்டெட் தே ஹேவ் டு ஃபேஸ் தி கான்சிக்வென்சஸ் வென் தே ஆர் ஆன் தி ரோட் நீங்கள் விருப்பப்பட்டபடியான ஒரு சாலையை உங்கள் பிள்ளைக்கு உங்களால் நீங்கள் உருவாக்கி கொடுக்கவே முடியாது அப்படி நம்பிட்டு இருக்கதா நம்ம பண்ணக்கூடிய மிகப்பெரிய பைத்தியகாரத்தம் அதுக்காக தான் கடைசி வரைக்கும் நீங்க வாழாம வாழ்ந்துகிட்டே இருக்கீங்க இப்ப நடந்துட்டு இருக்க பிரச்சனை அதுதான் கடைசி வரைக்கும் நீங்க வாழ்றதில்ல வாழ வேண்டிய வயசுல யாராவது வாழ்ந்துருக்கீங்களா எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு 50 வயசுல உட்காந்து உசுறு எடுக்கிறது இல்ல பயிலை நான் எவ்வளவு கஷ்டப்பட்டது தெரியுமா ஒன்னே வருஷம் இவன் நீங்க 50 வருஷம் கஷ்டப்பட்ட ஒரு நிமிஷத்துல உன்னை யார் கஷ்டப்பட சொன்னா அன்னை நைட்டு ரூமை பிடி நீங்க தனியா உட்காந்து அழுவீங்க அழுவீங்களா இல்லையா அப்ப கூட மறுநாள் லூசு மாதிரி எதுக்கு அழுகிற மாட்டேன் லூசு மாதிரியா 25 வருஷம் என்னுடைய வாழ்க்கையை நான் தியாகம் செய்திருக்கேன் ஒன்னையா தியாகம் பண்ண சொன்னான் ஆர்ஆர்ல போட்டு அப்படின்னு போட்டா அப்படி இருக்கும் அப்படியே இந்த பறவைகள் நிற்கும் அலை அடிச்சு அப்படியே நிற்கும் விருதுநகர் இப்படி சாஞ்சிரும் எல்லாம் வந்துடும் ஏன் அப்படின்னா they don't have any reciprocation live yourself don't focus on others focus on yourself when you focus on yourself automatically others also will take care of themselves நீங்க உங்களை பத்தி ஃபோக்கஸ் பண்றப்போ ஆட்டோமேட்டிக்கா அடுத்தவங்க அவங்களை பத்தி ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அவன் காலையில் என்ன திங்கணும் அவன் என்ன ட்ரெஸ் போடணும் இவங்க என்ன பண்ணணும் நீங்க சொல்லிங்களே சமூகம் சில ஜட்மெண்ட்ஸை வச்சிருக்கேன் வீடே ஜட்மெண்ட் வச்சிருக்கேன் இல்லையா இப்படி இருக்கிறப்ப இப்படிப்பட்டவளாக தானே இருப்பான்னு வாழ்க்கையில நீங்க ஒரு ஜட்மெண்ட் வச்சிருக்கீங்க அதுதான் இங்க வாழ்க்கையில சிக்கல் வாழ்க்கை குறித்து நாம் வைத்திருக்கக்கூடிய சில தரவுகள் பழசு ஒரு பொண்ணை ஜட்ஜ் பண்ணக்கூடாது ஒரு ஆணை ஜட்ஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்க வீடு ஜட்ஜ் பண்ணதா இல்லையா ஓவரா பேசுறா திமிர் பிடிச்சவன் அவளே மேடையில பேசுறா சூப்பரா பேசுறா என்னைக்கா நம்ம பிள்ளைய நம்ம பாராட்டி இருக்கணும் சொல்லுங்க யாராவது அந்த கருத்தை அங்கீகரிக்கிற போது நீங்கள் கைத்தட்டுவீர்கள் மாறாக அதே கருத்தை அந்த பெண் பிள்ளை உங்கள் வீட்டில் பேசினால் அவளுக்கு அடங்காப்படாது என்று பேர் வைப்பீர்கள் இதுதான் ஜட்ஜ்மெண்ட் இல்லையா அந்த பொண்ணு எந்திரிச்சு பேசுது பேசா பொருளை பேசுங்க
அந்த இன்டென்சிவான வேர்டே அதுதான் பேசாப்பொருளை பேசுங்கிறதுல இதெல்லாம் வருது ரைட்டா அப்ப ஒரு ஆணோ பெண்ணோ சபையிலே சொல்லுகிற போது உங்களுக்கு மற்றவர் கைத்துனா நீங்க கைத்துட்டீங்க சிக்கல் என்னன்னு கேட்டா இந்த சிக்கல் இல்லாம என் பிள்ளைக்கு கைத்தட்டி கிடைச்சிட்டா போதும் அப்படிதானே சோ லைஃப் நம்ம எப்படி பார்த்துட்டே இருக்கோம் சிக்கலற்றதாக பிரச்சனைகளற்றதாக ஒரு வாழ்க்கை அமைய வேண்டும் எனக்கு சிக்கல் வந்தாலும் பரவாயில்லை என்னுடைய தலைமுறைக்கு சிக்கல் வந்து விடவே கூடாது என்ற கவலையிலேயே காலம் ஓட்டுகிறீர்கள்